புதிய கல்விக் கொள்கையில் தொடக்க கல்வியில் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் ஹரித்வாரில் பல்கலைக்கழகம் ஒன்றின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் பட்டங்களையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கையில் மூன்று மொழிகள் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதிய கல்விக் கொள்கையில் அனைத்து பாடங்களையும் வகுப்பறை இல்லாத நிலையில் தடையில்லா கல்வியை பெறும் வகையில் பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அடுத்த ராமநவமி கொண்டாடும் போது அயோத்தியில் ராமர் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுவிடும் என்றும் அவர் கூறினார். மாத்ருபாஷா கே அந்தர் 10 ராஜ்யோ கே 20 இன்ஜினியரிங் காலேஜோன் மே ஹிந்தி தமிழ் கன்னட் தெலுங்கு மராட்டி ஆர் பங்களா மே इंजीनियरिंग की पढ़ाई लिखाई शुरू हो चुकी है. मध्य प्रदेश के अंदर मेडिकल साइंस का शिक्षा भी हिंदी भाषा में करने की शुरुआत हो चुकी है और अब ढेर सारी परीक्षाओं को भी आप मातृभाषा में दे सके, इस प्रकार की व्यवस्था नरेंद्र मोदी सरकार ने की है. जेईई की एग्जाम हो, नीट की एग्जाम हो, या आप आईएएस आईपीएस बनना चाहते हो, आपकी मातृभाषा में आप एग्जाम दे सकते हैं और आप इसके माध्यम से उत्तीर्ण होकर देश के विकास में आपका योगदान भी दे सकते हैं.